வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சட்னி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் செஞ்சிடலாம். இதை ஒரு 1 வீக் நம்ம ஸ்டோரும் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. ஒரு 20-25 வெள்ளைப்பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இது மிளகாய் பூண்டு சட்னிங்கிறதுனால மிளகாய் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். ஒரு 10-15 மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி புளி கம்மியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், கடுகு, பெருங்காயத்தூள், உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில், தாளிப்பை தவிர மிச்சம் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் பூண்டு, வெங்காயம், 1 தக்காளி, எடுத்து வச்சுருக்கணும் இல்லைங்களா, மிளகாய், தேவையான அளவு புளி, உப்பு கொஞ்சம், அதுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து நைஸாக நம்ம மிக்ஸியில் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸியில் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அடுப்பில் இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு மட்டும் போடுங்க. இதுக்கு உளுத்தம்பருப்பெல்லாம் நம்ம போடக்கூடாது. கருவேப்பிலை உளுந்தெல்லாம் தேவையில்லை. வெறும் கடுகும் பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச் போட்டு தாளித்தா போதும். நம்ம சட்னியை வானலில் போடும்போது ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சுக்கிட்டு ஜாரில் இருக்கிறத தேவையான கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சட்னி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் 2 or 3 டேஸ் நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாது. நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டேஸ்டான ஹெல்த்தியான பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சட்னி பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.